श्रीकांदद्रुहिणोपमन्युतपनस्कंदेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्सदसे नमस्सरसस्पतये नमस्सकीनां पूर्वकानां चक्षुषे नमो दिवे नमः पृथिव्ये नमः शंकर तोलैकाच्चि नेरलुक्कु नमस्कारं லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 548வது நாமாவளி விமர்சரூபிணி. விமர்சரூபிணி வித்யா வியதாதி ஜகத் பிரசூ. அதாவது இந்த நாமாவளிக்கு சாதாரணமாக விமர்ச அப்படின்னா ஒரு ரூபம்னா வடிவம், விமர்சரூபம் அப்படின்னு சொன்னால் ஒரு அந்த உருவத்தை பற்றி எல்லோருமே ஒரு கமாண்டுன்னு சொல்லுவோம்ல, நம்ம ஒரு ஒரு ஒன்றை பற்றி பார்த்தா நம்ம மனசில் ஒரு கருத்து தோணுதுல்ல, அந்த மாதிரி யாரும் அந்த அம்பாளுடைய உருவத்தை பார்த்தா அதை பற்றி ஒரு வார்த்தை பேசாமலே இருக்க மாட்டாலாம். அப்படி ஒரு சிறப்பு வடிவத்தை அம்பாளுக்கு இயல்பாக இருக்குது. அதான் சொல்ல அதிசயமான வடிவுடையால், இந்த அதிசயமான வடிவத்துக்கு தான் விமர்சம். இன்னொரு தாந்திரிக சாஸ்திரங்களை பார்த்துட்டு இந்த நாமாவளிக்கு பதில் சொல்லணும், ஏதாவது கொஞ்சம் சிந்திக்கணும், இந்த விமர்ச ரூபிணியை பற்றி பேசணும் அப்படின்னா மர்ஷ அப்படிங்கிற தாத்து விமர்ச அப்படின்னு வந்திருக்கு. அது வந்து ஒளி உடலை கொண்டவள்னு இருக்கும். விமர்ச அப்படின்னா சிறந்த ஒளி உடலை கொண்டவர். சிறந்த ஒளின்னா என்னன்னா மந்திர சுரூபம், பஞ்சதசாட்சரி, வெறும் எழுத்து. அந்த எழுத்துக்களை உச்சரிப்பதனால் அம்பாள் பிரத்யட்சமாக நம்ம முன்னாடி வருவாள். ஒன்றுமே இல்லை, ஏதோ இதயத்தில் பிரச்சனைனா ஒரு கிராப் மாதிரி வரைகிறா. அது அது கரெக்டாக இருந்தால் அது ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, குறைச்சலாக இருக்குது அப்படிங்கிறத அது காமிக்குது, அந்த ஒளி அலை. அதை மாதிரி ஒவ்வொரு ஒளி அலைக்கும் ஒரு வடி வடிவம் உண்டு. இந்த இசிஜி எடுக்கிறாள் ஒளியோ அந்த மாதிரி அம்பாளுடைய ரிக்க சொல்லி இல்லை அம்பாளுடைய மூலமந்திரங்களை நாம் தொடர்ந்து ஒழிச்சுட்டே இருந்தால் சொல்லிகிட்டே இருந்தால் அவளுக்கான வடிவமே ஒளி வடிவம், பரமே வியோமன்னு வேதம் சொல்கிறது. அப்போ ஒளி வடிவமாக சுருதிகளின் பனையும் கொழுந்தும் வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு அப்படிங்கிறதெல்லாம் அபிராமி பெற்ற அழகாக சொல்லுவார். அப்போ ஒளி வடிவமாக அம்பாள் இருக்கா, அதெல்லாம் விமர்ச ரூபினின்னு பேர், மந்திரஸ்வரூபம் அது. சரி, அந்த ஒளி வடிவத்தோடு இல்லையா இந்த ஒரே நாமாவளி பாருங்கள். இதுக்கு இதே இதுக்கு இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா ஒளி வடிவம், கண்ணால் பார்க்குற ஒளி வடிவம். சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், அக்னியாக இருக்கட்டும், நட்சத்திரமாக இருக்கட்டும், மின்னலாக இருக்கட்டும், இது எல்லாத்தை பற்றியும் அபிராமி பெற்று சொல்லியிருக்கார். லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய தமிழாக்கத்தை தமிழாக்கம்னு தான் அபிராமி பெற்ற சொல்லணும். அவர் சொன்னது பிரமாணம், ஏன்னா அம்பாளே தோட்ட கேட்டி போட்டதுனால நம்ம அதை சொல்லலாம், நம்ம அது ஒரு சான்றாக எடுத்து சொல்லலாம். பானுமண்டல மத்தியஸ்தா அப்படிங்கிறது அதுலேயே நாமாவளியிலே வருது. அப்போ ஒளி வடிவமாக அம்பாள் இருக்கா கண்ணால் பார்க்க, ஒளிர்கின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே தெளிவாக சொல்கிறார். ஒளி மின்னாயிரம் கூடி ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது அண்ணாயின்னு சொன்னான். அப்போ ஒளி வடிவமாக அம்பாள் வரும். இன்னொரு விஷயம் பாருங்க, அதாவது குண்டலினி சக்தியை எழுப்புறேன்னு சொல்லிவிட்டு ஒரு சில மூலிகையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்டா இல்லை ஒரு சில அபியாசம் இருக்குது, பிராணாயாமம் அந்த மாதிரி அபியாசம், ஒரு சில பிரம்மச்சரிய விரதம், அதெல்லாம் ஒரு சில கட்டுப்பாடு, ஹடயோகம்னு சொல்லுவாள், ஒரு நிலை அமர்வு, யாக்கையை வந்து ஒத்தக்காலில் நிற்கிறது, அந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு சில வழியெலாம் இருக்குது. நிறைய அம்பாளை வணங்கிறதுக்கு வழி இருக்குது. அந்த வழி எல்லாத்துலேயுமே அவளுக்கு சித்தி அடைகிற போது அவளுக்கு சொல்லப்படுற அடையாளம் என்ன அப்படின்னா புருவ நடுவிலே ஒரு ஒளி உருவம் தோன்றுங்க. இதை வந்து அடயோகம் பண்ணுறவாளும் சொல்கிறா, மந்திரயோகம் பண்ணுறாலும் மந்திர ஜபம் பண்ணுறவாளும் சொல்லுவாள், கோயில் கோயிலாக சாமி கும்பிடும்போதும் சொல்லுவாள். இந்த ஒளி கண்ணால் பார்க்குற ஒளி, அந்த ஒளி அவ்வளோது விசேஷம். அது அந்த ஒளி என்ன பண்ணுன்னா நம்ம ஜபம் பண்ணும்போது
கண் முன்னாடி, அதாவது புருவ நடுவில் நிற்கும், அப்படியே அசையவே அசையாது. அது எந்த எவ்வளவு நொடி அப்படி அசையாமல் நிற்கிறதோ, மந்திர ஜபத்தில் நிற்கிறதோ, அவ்வளோக்கு அவ்வளோ மந்திர சித்தி, அவ்வளோக்கு அவ்வளோ எதிர்காலம் தெரியும், அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும், போன பிறவியெல்லாம் கூட தெரியும். இந்த ஒளி கண் முன்னாடி தோன்றினா அம்பாளுக்கு அவ்வளோது சிறப்பு. விமர்ச ரூபினி ஒளி, ரெண்டாவது விமர்சனா தேய்தல், இந்த மர்சனங்கிற தாத்து அவ்வளோது விசேஷம். நாலு பொருள் வடமொழி வந்து ஒவ்வொரு சொல்லையும் இன்ன பொருளில், பூ சத்தாயாம், பூ என்கிற எழுத்து ஒளியானது சத்தாயாம் இருத்தல் என்கிற பொருளிலே பயன்படுத்தப்படுகிறது. அவ்வளோ அழகாக சொல்லுவாள், இந்த ஒளி இந்த பொருள் இப்படி புரிஞ்சுக்கோ அப்படின்னு. அப்போ மர்சனங்கிறதுக்கு தேய்தல்னு பேர். அம்பாளுடைய உடம்பு இருக்க அது தேயாது வளராது. தேய்தலற்றவள் அக்ஷரம். அக்ஷரம்ங்கிறது என்னென்னா சாதாரணமாக அக்ஷரம்னு எழுத்துன்னு நம்ம சொல்கிறோம். அக்ஷரம்னா இழைக்கிறது, இந்த நிலப்படியெல்லாம் செய்கிற அளவுலையோ, அப்போ கதவு செய்கிற அளவுலையோ, அப்போ இழப்புளி வச்சு இழப்பாக கொஞ்சம் அது மாதிரி. அம்பாளை அம்பாளுடைய உருவம் தேயாது, யாராலையும் இழைக்க முடியாது, தேய்தல். அதே மாதிரி தடவுதல் அப்படின்னு அம்பாள் வந்து சில பேருக்கு தலையில் கையை வச்சு தீட்சை கொடுப்பா, சில பேருக்கு காலை தலையில் வச்சு தீட்சை கொடுப்பா, அவ்வளோ நெருக்கமாக நம்மக்கிட்ட வருவாள். அபிராமிப்பட்டருடைய எல்லா வார்த்தையிலையும் இதை பார்க்கலாம். பெண்ணம்பெருமுலையும் முலைமேல் முத்தாரம்னு சொல்லுவார். சின்னஞ்சிறிய இடையினில் சாத்திய செய்யப்பட்டும் ரொம்ப நெருக்கத்தில் சொல்லுவார் அம்பாளை. அந்த சுவாச காற்று நம்ம பேரில் படும், அவ்வளோது சிறப்பு இருக்குது அம்பாளுக்கு. முன்னாடி பிரத்யக்ஷமாக வருவாள். அதை மாதிரி தடவுதல் அப்படிங்கிறது இந்த இடத்துல தீட்சையை குறிக்கிறது, அதுக்கும் விமர்சனம். அம்பாள் தீட்சை நடுவிருக்க பண்ணினம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே அபிராமிப்பட்டர் கேட்குறார், எனக்கு தீட்சை கொடு, நீ உங்கள் ஆத்துக்காரன் வந்து எல்லாரையும் சேர்த்து இவன் என்னுடைய அடியான் என்று நீ உன் வாயால் சொல்லு அப்படின்னு சொல்ல வைக்கிறார். அப்போ எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க, அம்பாள்கிட்ட எப்படிலாம் பேசியிருக்கார் பாருங்க. அப்படி சாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கும் விமர்சனம், இந்த வார்த்தைக்குள்ளே விமர்ச ரூபிணி அப்படி வீங்கிறது இல்லை சிறப்பு, ரெண்டு அர்த்தம் உடையது. அதுக்குள்ளே சாதித்தல் அப்படிங்கிறது அபியாசம், அபியாசமாகவே அம்பாள் இருக்கா, அதெல்லாம் சரிதான். உலகியலில் இந்த நாமாவளியை நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் என்ன பலன் அப்படின்னா, வாக் சித்தி, சொன்னது பலிக்கும். நம்ம என்ன ஒரு வார்த்தை சொன்னாலும் அதை நாலு பேர் கேட்டு நடப்பா, நம்ம சொல்கிறது உத்தமமான வாக்காக இருக்கும். அப்படிப்பட்ட உயர்ந்த நாமாவளி சொல்லி பயன்பெறுவோமாக. அயன் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.